தாவீது என்ன செஞ்சான்? ஒன்று நாளாகமும் 16:43, பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனாங்களாம். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். வீட்டார என்ன செய்யணுமா? என் புருஷனை ஆசீர்வதிக்கிறாண்டவரே, என் தேசத்தில் என் புருஷன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாண்டவரே, என் மனைவியை நான் ஆசீர்வதிக்கிறேன். சிலாலாம் பார்த்தா நம்மளை பார்த்து சொல்லணும், அப்படி சொல்லும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, அப்படி சொல்லணும். நீங்கள் உங்களை பார்த்தா இருந்தால் இந்த கதவை திறக்கிறதுக்குள்ள அந்த கதவை வந்து ஓடிடக்கூடாது. சொல்லுங்கள், உங்களை பார்த்து வந்து தோத்திரம் சிச்ச, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக அவங்க வெயிட் பண்ணணும். நல்லா இருப்பப்பா அப்படி சொல்லிட்டா போதும். இதை கேட்குறதுக்கு எத்தனை பேர் ஏக்கமாக இருக்காங்க தெரியுமா? நீ நல்லா இருப்பேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. இதை கேட்குறதுக்கே பல பேர் இருக்காங்க. சில சபையில் வந்து மரணாதா அப்படிங்கிறாங்க. எப்படி சில சபையில் எப்படி சொல்கிறாங்க? மரணாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும், நம்ம பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி சொல்கிறோன்னு. தேவனுக்கே மைமை, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்த்தணும், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஈசாக்கு ஆசீர்வதித்தான் பிள்ளைகளை. யாக்கோபு 49:6 எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான். 48 பேர பிள்ளைகளை, இப்ராஹிம் வா, மன்னாசே வா, பிளஸ் பண்ணுறான். 2:4 பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2:2, போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து தன் வயல்வெளிக்கு வருகிறான், அறுக்கிறவர்களை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வயலில் வேலை பார்த்தவெல்லாம் அறுத்தவெல்லாம் எழும்பி நின்று அவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வாட் அ க்ளோரியஸ். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தோத்திரம் ஆமேன். இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை எங்கே போனாலும் அப்படி ஒரு சிரித்த முகத்தோடு என்ன செய்யணும்? பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பழகணும், மற்றவங்களை பிளஸ் பண்ண பழகணும். 5:44 சொல்லுகிறது, சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:10 நீங்கள் வாசித்து பாருங்க. 14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேதம் சொல்லுகிறாது. 1 Peter 3:9 சொல்லுகிறது, தீமை செய்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேதம் பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 4:12 நீங்கள் வாசித்து பாருங்க, வையப்பட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், திட்டவனையும் நல்லா அவனை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிறோம். நம்மளெல்லாம் வண்டி வண்டியாக கிடைக்கிறான், அவனை பார்த்து நான் ஆசீர்வாதம் தான் சொல்கிறேன். சபிக்கிறவர்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். துன்பப்படுத்துறவர்களுக்கா தீமை செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க தான் சொல்லியிருக்கிறார். ஒரு நாளும் சபியாதிருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று, அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்களை வைறாங்களா ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. வைறாங்க நல்லா வை, கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. ஏன் அப்படி சொல்கிறாரு? அந்த பாத்திரம் சரியாக இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். அந்த பாத்திரம் சரியில்லைன்னா ரிட்டன் உனக்கு தான் தங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை நமக்கு அறிந்து கொண்டோமானால் கர்த்தர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 17:2 பாருங்கள். அங்கே நியாயாதிபதிகள் 17:2, ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து சாபமாக போடுறா. எதுக்கு தெரியுமா? அவன் கழுதை காணாமல் போச்சு, காசு எவ்வளோ 1100 களவாக போயிட்டு, அவன் மவன் தான் எடுத்தானோன்னு சொல்லிட்டு கிளியாக கிழித்து ஆசீர்வாதம் இல்லை சாபம் போட்டாள் என்று போடப்பட்டிருக்கு. வாசிமா, அவன் தன் தாயை நோக்கி, வெள்ளிக்காசு களவு போயிற்று, அதை குறித்து என் காது கேட்க நீ சாபமிட்டாயே, நாசமா போட்டும். ஆண்டவரே, ஒரு அடியை எடுத்த இடத்துட்டான், அவன் பிச்சைக்காரனா மாறட்டும். ஆண்டவரே, இவ்வளோ ரூபா சாபமா போட்டு தள்ளிட்டான் அந்த அக்கா. ஆமா, இந்த அக்காவை சொல்றேன், உங்களை சொல்லலை. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதை எடுத்தது நான் தான். அதற்கு அவன் தாய், அம்மா இருதயம் டக்குன்னு மாறுது பாருங்க, மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவா என்றாள். இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல எப்படி இருக்கு? மகனை சாவமா போட்டான், எவனோ எடுத்துட்டான்னு சாவம் போட்டான். கடைசியில் பயபுள்ள தான் தெரிஞ்ச உடனே, ஐயோ பிள்ளைய ஆச்சு, ஆசீர்வச்சிரும் ஆசீர்வச்சிரும், நீ தானா தங்கும் செல்லக்கிளி, நம்ம பிள்ளை திருடிட்டா. பையன் தூக்கிட்டான் உடனே அம்மா படபடுத்துட்டா, ஐயோ சாபமாக போயிருமோ என் பிள்ளை மேலே, மகனே நீயா தங்கம் எடுத்த, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆனால் இது தெரிஞ்ச பிறகு இந்த அதக்கா ஆசீர்வதிக்கா. ஆனால் நம்ம பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சபிச்சாலும் ஆசீர்வதி,
தீமை செஞ்சாலும் ஆசீர்வதி, உன் இதை எடுத்துட்டாலும் ஆசீர்வதி, உன்னை வஞ்சாலும் ஆசீர்வதி. கொஞ்சம் கஷ்டந்தான் கை தூக்க, கொஞ்சம் இன்னும் கஷ்டந்தான் போராடுறதுக்கு. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.